Hi guys, na Ranjit and this is my first video. Kadaisi varaikum namba video paarenga. Ungalku indha video pidikkum nambaren. Namba video la iniki edha pathi paaka porona cartoonika editing image eppadi pandradhunna namba paaka porom. Vaanga video la polam. Marakama surprise panunga. Ippa screen la paakra indha rendu photova da namba cartoonika maatha porom. So idhukku theva ToonApp nu solittu ஒரு ஆப் இருக்குது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கீழே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி ஷோ ஆகும். இந்த கேலரியில் நீ இந்த எந்த இமேஜை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஃபேஸ் மட்டும் கேப்சர் ஆகிட்டு கார்ட்டூன் இமேஜாக உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் தனியாக ஒரு சேவ் பண்ணி வச்சுட்டு கேலரியில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகியிருக்கும். நீங்கள் இன்னொரு இரு இமேஜும் இதே மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இங்கே மினி இமேஜுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரிஜினல் இமேஜ் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிஸ்டமில் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு அங்கே ஃபோட்டோஷாப்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அது மூலிமா நான் வந்துட்டு எடிட் பண்ண போகிறேன். க்ரியேட் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது க்ரியேட் கொடுத்துருங்க. அது கொடுத்தனா ஒரு ஸ்மால் பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு உங்களோட நீங்கள் எடிட் பண்ண போகிறதோட இமேஜ் சைஸு நீங்கள் இது பண்ணிங்கன்னா வித் எவ்வளோ ஹைட் எவ்வளோ ப்ளஸ் வந்துட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு 300 நான் செட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிக்சல் கொஞ்சம் உடையாமல் நல்லாயிருக்கும். செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகிடும். எல்லா ஃபைலும் வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன ஃபைல் நீங்கள் இது பண்ண போகிறீங்களோ நான் கார்ட்டூன் இமேஜும் இந்த இமேஜ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லிங்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட்டூன் இமேஜ் நான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெண்டு கார்ட்டூன் நம்ம கன்வெர்ட் பண்ணதையும் இதில் வந்துட்டு லோட் பண்ணி வச்சுக்கலாம். லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுருங்க. அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக்காக வச்சுருங்க. பிளாக்காக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு செலக்ட் டூல் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த ஒயிட் மார்க்கை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். நீங்கள் அந்த இன்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ஐயும் அந்த டீத் கிட்ட பார்த்திங்கன்னா ஒயிட்டாக அதுவும் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ டெலீட் கொடுத்தா அதுவும் டெலீட் ஆகிடும். ஸோ அதை வந்துட்டு அன்செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அன்செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலீட் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஒரு ஃபோட்டோவும் அதே மாதிரி பண்ணுங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஷர்ட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒன்லி நெக் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் அதை மட்டும் விட்டு மீதி எல்லாமே எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் டூலை வச்சு இப்போ ரெண்டு ஃபோட்டோவும் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு பிக்கை மட்டும் நான் இது பண்ணி ஜூம் பண்ணி அந்த கார்ட்டூனோட இமேஜ் கூட நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் கரெக்டாக. ஸோ ரெண்டாவது பிக்கும் நான் அதே மாதிரி பண்ணுறேன். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையில்லை. சப்போஸ் எக்ஸ்ட்ரா போர்ஷன் வந்துச்சுன்னா எரேசர் வச்சு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்காக. தென் இந்த மூணு பிக்கையும் இந்த கார்ட்டூனு ப்ளஸ் அந்த டூ எட்டியும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் லேயர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ மெர்ஜ் லேயர்னு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே ஒரே இமேஜாக மாறிடும். இப்போ பேக்ரவுண்ட் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு பேக்ரவுண்டு ஏற்ற மாதிரி நம்ம எந்த பேக்ரவுண்டு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்டு வந்துட்டு வச்சுருக்கேன். தென் வந்துட்டு வெட்டிங் சொல்லிட்டு ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நேம் அவங்களோட நேம் நம்ம கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் கீழே. Thank you.
நேம் கொடுத்துட்டு அதுக்கும் கலரிங் வேணும்னா கலரிங் நம்ம கொடுத்துக்கலாம், கிரேடியண்ட்டில் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் அந்த வெட்டிங்கோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் க்ரீன் அண்ட் ஒயிட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். க்ரீன் அண்ட் பிளாக் வர மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கின்னு இருக்கேன். ஓகே ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்மளோட கம்பரிசன் பாருங்கள், ஒரிஜினல் இமேஜும் கார்ட்டூன் இமேஜும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம்.